சார்பில் பேரம்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்துவோம். இந்த கீவேர்டை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பேரம்ஸ் கீவேர்டு ஹெல்ப்ஸ் டு அக்செப்ட் என் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட் இன் மெத்தடு. சி சார்பில் ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கிறோம்னா அந்த மெத்தடை கிரியேட் பண்ணும்போது சில இன்புட் பேராமீட்டர் அந்த மெத்தடில் டிஃபைன் பண்ணியிருப்போம். சரிங்களா, என்னென்ன பேராமீட்டர்லாம் நம்ம அந்த இன்புட் மெத்தடில் டிஃபைன் பண்ணியிருக்கிறோமோ அந்த மெத்தட் கால் பண்ணும்போது அந்த இன்புட் பேராமீட்டர் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா எரர் த்ரோ பண்ணுவோம். இந்த பேரம்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணோம்னா என் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டை அந்த மெத்தடுக்கு இன்புட்டாக கொடுக்க முடியும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ மூலமாக பார்க்கலாம். விசுவல் ஸ்டூடியோவில் ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா, இந்த கன்சோல் அப்ளிகேஷனில் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்சர்ட் கண்ட்ரி கிளாஸ் வந்து ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு ஒரே ஒரு இன்புட் பேராமீட்டர் தான் நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி மெத்தடு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா, இன்சர்ட் இந்த மெத்தட் என்னென்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வெறும் பேரம்ஸ் கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணுறோம்னா மெயின் மெத்தடில் கால் பண்ணுறோம். அப்படி மெயின் மெத்தடில் கால் பண்ணும்போது வெறும் ஒரே ஒரு இன்புட் பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது ஒர்க் ஆகுது. இன்கேஸ் இந்த மெத்தடில் வந்து இன்னொரு இன்புட் பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ண ட்ரை பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் பீகார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டை பாஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா எரர் த்ரோ பண்ணோம். நோ ஓவர்லோட் ஃபார் மெத்தட் ஸ்டேட்ஸ் டேக்ஸ் டூ ஆர்கியூமெண்ட். இந்த மெத்தடுக்கு நம்ம இன்னொரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எரர் த்ரோ பண்ணுது. சரிங்களா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறோன்னா ரெண்டுக்கு பதிலாக இன்னொரு போகணும். இப்படி இந்த ஸ்டேட் அப்படிங்கிற கவுண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சில நாள் டவுன் ஆகும், சில நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடுக்கு நம்ம இந்த இன்புட் பேராமீட்டர் வந்து டைனமிக்காக டவுன் ஆகணும் அப்போ ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா இந்த பேரம்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். சரிங்களா, இந்த மெத்தடுக்கு பக்கத்துலேயே இந்த பேரம்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பக்கத்துலேயே என்ன பண்ணிடணும்னா இந்த ஸ்ட்ரிங் அரேவாக டிக்ளேர் பண்ணி விட்டுறணும். சரிங்களா, இன்டீஜர் அரே எப்படினாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், பட் அது அரேவாக டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மெத்தடை கால் பண்ணும்போது என் நம்பர் ஆஃப் இன்புட் பேராமீட்டரை நம்மளால் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா, இதுக்கு தான் அந்த பேரம்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு பயன்படுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.